எல்லாமே சந்தோஷம்தாங்க. ஆனால் என்ன, தோனி ஒருவோட பேட்டிங்க்கு வராமே இருந்திருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றாரு ஃப்ளெமிங். ஏன் அப்படி சொல்கிறாரு அவர், நம்ம தோனி உள்ளே வந்து இன்றைக்கி ஆறு செஞ்சுரி போட்டது எல்லாருக்கும் சந்தோஷம் தான், இவர் மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தோணுதா? வீடியோ முழுசாக பாருங்கள். வாய்ஸ் கொஞ்சம் ஐடியா படி சேர்க்கும். ஹை ஃப்ரம் பலா ஃப்ளெமிங் ஃப்ளெமிங் ஓ மை ஃப்ளெமிங். இந்த மாதிரி தோத்து போன மேட்ச்சில் நீங்கள் வந்து பேசுகிறத கேட்கும்போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. ஜெயித்த மேட்சாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குதூகலமாக பேசுவீங்க, பட் இருந்தாலும் பரவாயில்ல, வெற்றியோ தோல்வியோ உங்கள் முகத்தில் சேம் எக்ஸ்பிரஷன், பட் இருந்தாலும் ஐ கான் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் வந்து என்ன உங்கள் காம்பினேஷன் ஓகே தானா, இல்லை நீங்கள் வந்துட்டு ஆக்ஷனில் எடுத்ததெல்லாம் வச்சு ஒருவேளை இவரை எடுத்துக்கலாமா அவரை எடுத்துக்கலாமோ யோசிக்கிறீங்களா, எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, என்ன ஏன் ஒரே ஒரு மேட்ச்சு அதுவும் கடைசி ஓவர் வரைக்கும் போய் என்ன, ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் திஸ் இட் இஸ் வெரி டூ அர்லி டு டிசைட், அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னும் பிரட்டோரியஸ் அப்படின்ற ஒருத்தர் வரவே இல்லைங்க, மோயின் அலி இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் மேட்சுக்குள்ளே இறங்கலைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்மகிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் விட்டுவிட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுலாம் இட்ஸ் வெரி டூ அர்லி கண்ணா, அடுத்த கேள்விடா பாய் அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய ஃப்ளெமிங் அவர்கள். ஸோ அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஐயா 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 சொல்லியா, உங்ககிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி எல்லாத்தையும் கேட்டோம், இந்த ஒரே கேள்வி எல்லாரும் ஒரே பதில் சொல்கிறாங்க, நீங்கள் வித்தியாசமாக சொல்லுங்களேன் என் டைட்டிலுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார். என்ன அப்படின்னா, எம்எஸ் தோனியுடைய ரிட்டைர்மெண்ட் பற்றி ஆரம்பிச்சிட்டிங்களா? ஸோ ஐயா இல்லை ரிட்டைர்மெண்ட் இல்லைங்க ஐயா, எம்எஸ் தோனி கேப்டன்சிலேருந்து ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு அவர்கிட்ட கேப்டன்சியை கொடுத்துருக்காருல, இதை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? அதாவது இந்த இன்டர்வியூலாம் போகும்போது இந்த ஹீரோ ஹீரோயின்கிட்டலாம் செட்டில் எங்கள் யாருக்குமே தெரியாது ஏதாவது ஒரு ஃபன்னான இன்சிடென்ட் பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த இன்டர்வியூ இருக்கிறவங்களாம் போய் கேட்பாங்களா, அந்த மாதிரி இப்போ இவர்கிட்ட கேட்டதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா தோனியும் நானும் வந்து போன வருஷமே இதை பற்றி பேசியிருந்தோம், புரியுதுங்களா, இது சொல்லியிருந்தார் இந்த மாதிரி வந்துட்டு மாற்றலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஆனால் அதுக்கான டைம் எப்போங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கான இதை சொல்ல அவர்கிட்ட நம்ம விட்டாச்சு, அதுக்கான டைமை முடிவு பண்ணதுக்கு பூராவுமே அவர் தான் பண்ண போகிறேன்னு சொன்னார். இப்போ வந்து பண்ணிட்டார், அவ்வளோதான் அந்த டைமையை முடிவு பண்ணார். அந்த கிளீன் ஸ்லேட்டாக வந்து தோனி வந்து ஜடேஜாக்கிட்ட கொடுக்கணுன்றது ரொம்ப வந்து கரெக்டாக கண்ணுங்கிருத்தமாக இருந்தார், கொடுத்தா அதை வந்து ப்ராப்பராக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ப்ராப்பராக அவர் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஸோ கப்பை ஜெயிச்சாச்சு, கப் அடித்து ஃபைனல்ஸ் முடித்த மேட்சோட அடுத்த சீசனோட முதல் மேட்ச்சில் இப்போ ஜடேஜா கிட்ட கையில் கொடுத்துட்டு போயிட்டார். இதை விட ஒரு ஸ்மூத் ட்ரான்சிஷன் யாரால பண்ண முடியும், அதுவும் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர், நான் டீம்லேயே இருக்கேன், நீ கேப்டனாக இரு, உன் கூடயே நான் ஃபீல்டிங்லேயும் இருக்கிறேன் பேட்டிங்லேயும் இருக்கிறேன் எல்லாத்துலேயும் இருக்கிறேன், உன் கூடயே எல்லா டிஸ்டன்ஸ்க்கு உதவி பண்ணுறேன் இப்படின்னு எத்தனை பேருங்க சொல்லுவாங்க ஒரு புது கேப்டனுக்கு, பழைய கேப்டன் இந்த மாதிரி உதவி யாரும் பண்ண மாட்டாங்க, அதை அவர் பண்ணுறாருங்கிறதே பெரிய விஷயம்னால ரொம்ப சந்தோஷமாகுது. அடுத்த கேள்வி அப்படின்ட்டு, ஐயா அடுத்ததாக தோனி அவர்கள் வந்துட்டு இன்றைக்கி அரை செஞ்சுரி போட்டார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, ஹாக்கி ரொம்ப சூப்பருங்க, அருமையான இன்னிங்ஸு, பட் என்ன என்ன கொண்டே ஒன்று அப்படின்னா, டாப் ஆர்டர் பேட்ஸ்மெனாக கொஞ்சம் ஒழுங்காக ஆடி இருந்து தோனி வராத மாதிரியே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன் நான், டாப் ஆர்டர் ஃபயர் பண்ணியிருந்திருக்கணும் ஐயா, டாப் ஆர்டர் எல்லாம் அவுட் ஆகிட்டு தோனி மேலே கொண்டு வந்து கரெக்டி மேட்ச் கடைசியில் விடுறதுங்கிறது வந்து எனக்கு சரியாக படலை, பட் அதை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நான் எதிர்பார்த்தேன். பட் நம்ம டெப்த்ன்றது இருக்குல்ல, இன்னும் வந்து நிறைய இதுக்கப்புறமும் பேட்ஸ்மேன் இருந்தாங்க, ஸோ அந்த டெப்த் இருக்கிறனால நம்ம ஏதோ தப்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, டெத்தாகாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃப்ளெமிங் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, மோயின் அலியை பற்றி கேட்டாங்க, மோயின் அலி ஆமாம் இப்போத்துக்கு வரலை எந்த ஒரு இதுவும் கிடையாது, பட் இருந்தாலும் அவர் நெக்ஸ்ட் மேட்ச்லேருந்து வந்துட்டார், இப்போத்துக்கு ப்ராக்டிஸ்லாம் இன்னும் பண்ணணும், அவர் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த குவாரண்டைன்லாம் முடிச்சு ஆரம்பிச்சு வந்துட்டா அப்படி அப்படின்னா அடுத்த மேட்ச்லேருந்து பர்ஃபெக்டாக உள்ளே இறங்கிடுவார், கவலையப்படாதீங்க, அது வந்து டீமை இப்போத்துக்கு எந்த வழியும் அஃபெக்ட் பண்ணல, பட் அவர் உள்ளே வந்தாலும் இன்னும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னா. கடைசி கேள்விங்க ஐயா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து எதனால் தோத்திங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, என்னடா இந்த கேள்விக்கு வரலைன்னு பார்த்தேன், அதாவது கண்ணா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் உண்மையாக ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கிரவுண்டில் நாங்கள் வந்து இந்த கண்டிஷன்ஸ் அசிஸ்ட் பண்ணலக்கண்ணா, இன்னும் வந்து ப்ராப்பராக எதையும் வந்து ரெடி ரீட் பண்ணல, இப்போ தான் வந்தோம் அங்கே சூரத்தில் இருந்து வந்து இறங்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் ரெட் சாயில் இதுவும் ரெட் சாயில்லாம் சொல்கிறாங்க, பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நைட் நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப்ல ஒரே வெட்டு கையெல்லாம் அப்படியே வழுக்கி ஊத்துண்டு போகிறது எண்ணெயை தரவன மாதிரி, அதனால் இது ரொம்ப வந்துட்டு டஃப்பான டே தான் இன்றைக்கி எங்களை பொறுத்த வரைக்கும். லாஸ்ட் வருஷம் கூட பார்த்திங்க அப்படின்னா முதல் மேட்ச்சு எங்களோட முதல் மேட்ச்சு நாங்கள் டிசிக்கிட்டு தோற்று போனோம், 188 அடித்தது அவங்க சேஸ் பண்ணிட்டாங்க, அவங்க தோற்று தான் போனோம், அதனால் வந்துட்டு ஆரம்பத்தில் முதல் மேட்ச் தோக்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது, கண்டிஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் போக போக அசிஸ்ட் பண்ணி இப்படி தான் அப்படி தான் பிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான் எல்லா பிரச்சனை சரியாக போயிருந்து கிளம்போ அரட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஃபிலிமிங் அவர்கள் கிளம்பிட்டாரு. சிஎஸ்கே இன்றைக்கி தோத்ததில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே தோத்ததில் இது தப்புங்க அது தப்புங்க அப்படின்ற உங்களுடைய நல்ல பாயிண்ட்ஸ் தான் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு பார்க்குறேன், அது வரை உங்களுக்கு உங்கள் பலம் கே.